ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு உலகம் முரண்டே. நான் உங்க மகன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெரினா பீச்சில் இருக்கோம். எதுக்கு வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, கம் ஆன் சிங்கிள் தான் கெட்டுக்கிறோம். மொரட்டு சிங்கிள் ப்ரோ, நீங்க கமிட்டடா சிங்கிளா ப்ரோ? ப்ரோ கையை பாருங்க ப்ரோ, சிங்கிள் ப்ரோ, மொரட்டு சிங்கிள் ப்ரோ. நான் அப்படியே ஷாக். எத்தனை வருஷமா சிங்கிள், ஐ மீன் சிங்கிளா இருக்கீங்க? பிறந்ததுல இருந்தே சிங்கிள் தான். வாய்ப்பாமே இல்ல, இல்ல வானமே வேணாம். லவ்வா இல்ல, பொண்ணுங்க வந்து செட் ஆகலுக்கு. நம்மளுக்கு பொண்ணுங்க வந்து சரியில்லை. பொண்ணு பக்கத்துல பொறுக்கிய பத்தி விட்டுருக்காங்க. சமுதாயத்துல வந்து குடும்ப பொண்ணை தேடுறது வந்து ரொம்ப கஷ்டம். புதுசா கருத்து சொல்றாரு. குடும்ப பெண் அப்படின்னா என்ன? நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க, மறக்காம வெயிட் பண்ணி பாருங்க. குடும்ப பெண்ணா எப்படின்னா, நம்ம சன்னி மியா. ஐயோ, பேர்லயே ஒரு கிக்கு. இந்த மாதிரி பொண்ணுங்க வந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். குடும்ப பெண் சன்னி, அதுதான் அதுதான் இங்க வந்திருக்கோம். அப்போ இந்த ஷக்கீல் அவங்களாம் அவுட் ஆஃப் டிரெக்டரா? அவங்களாம் வந்து வேற டிபார்ட்மெண்ட். அவங்களாம் அவங்களாம் ஓன்லி பாலிவுட் ஹாலிவுட் தான், கனடா தான் இந்தியாலாம். ப்ரோ மொரட்டு சிங்கிளா இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு ப்ரோ. தேங்க்யூ. ஆமா ப்ரோ, கடைசி வரைக்கும் மொரட்டு சிங்கிள்னு சொல்ல வந்த மொரட்டு சிங்கிள். ப்ரோ சிங்கிளா கமிட்டடா? கேக்குறான் பாரு, கேரப்பா கமிட்டட் தான். வரும்போது கொஞ்சம் நம்ம மியா கலிஃபா அவங்களுக்கு பர்த்டே இல்ல, இன்ஸ்டாலலாம் அவங்க வீடியோ தான் ஃபுல்லா. எங்க போனாலுமே கொஞ்சம் டீசெண்டா இருக்கு, அதை பார்த்தோன்னே உடம்பு சரியாம ஆயிடுச்சு. இல்லை எனக்கு சத்தியமாக புரியல, அண்ணன் வந்து கமிட்டடு, ஆனால் மியா கலிஃபா வீடியோ பார்த்தோன்னு உங்களுக்கு உடம்பு சொல்லாமல் போயிடுச்சோ. ஓகே ஓகே. எத்தனை வருஷமாக ப்ரோ லவ் பண்ணுறீங்க? நான் வந்து வருஷ வருஷமாக லவ் பண்ணுதாங்கிறேன். அப்போ இப்போ எத்தனை நாளாக லவ் பண்ணிட்டுருக்கீங்க? எத்தனை இல்லை, வருஷ வருஷமாக லவ் பண்ணுறேன், யாருமே கமிட்டட் ஆக மாட்டேறேன். இப்போ கமிட்டட் ஆகியிருக்கேன், கடவுள் புண்ணியத்தில் சொன்ன மாதிரி கமிட்டட் ஆகியிருக்கேன். சரி, உங்களுக்கு ஒரு ட்ரிக்கியான ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ நீங்கள் யாரோட ஃபேன் சொன்னீங்க? மியா கலிஃபாவா? மியா கலிஃபா பர்த்டே. எங்க தலைவி சன்னி லியோன் ஃபேனுங்க நாங்க. நேர மாட்ட நக்கற மாட்டீங்க மாதிரி இப்ப கமிட்டா இருக்கீங்க. சும்மா இருந்த என்ன சொல்லி சானிடா. நான் ஒரு ப்ரோபோஸ் பண்ணா நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த பொண்ணு என் லவர் கிட்ட போயிட்டு, எம்மா என்னை விட நல்ல பையன் உனக்கு கிடைப்பா, கண்டிப்பா சொல்றேன், கொஞ்சம் பிரேக்கப் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு சன்னி அம்மாவை அம்மாவாக்கி. அடேங்க அப்பா, கேப் மாறி மொல்ல மாறி முடிச்சவிக்கி இவங்களையெல்லாம் நான் தனித்தனியா தான் பாத்திருக்கேன். ஆனா மொத்த உருவத்துல இன்னைக்கு தாண்டா சாமி நான் பாக்குறேன். நான் கேட்டது சிங்கிளா கமிட்டடா தான். நம்மள எப்படியே ப்ரொபோஸ் பண்ண மாட்டாங்க, நம்ம ஏரியா பொண்ணுகளே நம்மள ப்ரொபோஸ் பண்ண மாட்டாங்க, நம்மளே நினைச்சுக்க வேண்டியதான். சோ நீங்க வந்து கடைசி வரைக்கும் அப்படி இல்ல, நம்மளுக்கு வந்து அது செட் ஆகாது, ரொம்ப ஆக்சன் தான் ஃபுல்லா. அண்ணே நீங்க பெரிய ஆளுனே. ஓகே, ஐ கெஸ் ஜானிசன் ஃபேன் நினைக்கிறேன். அந்த தலைவரை பத்தி பேசணும்னா நம்ம காலகாலமா பேசலாம், இப்ப டைம் இல்ல. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி ப்ரோ. கமிட்டடா இருந்து இப்ப சிங்கிளா இருக்கேன் ப்ரோ. நான் கமிட்டடா இருந்து சிங்கிள். சோ எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு? சிங்கிள் தான் ப்ரோ. வை ப்ரோ? சிங்கிள்னாலே ஒரு ஒரு ஃப்ரீ, ஒரு ஹாப்பினஸ், பசங்களோட ஜாலியா வந்துமா மத்த என்ன ப்ரோ, இதுக்கு என்ன சொல்றீங்க ப்ரோ? அவங்க அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோ, ஃப்ரெண்ட்ஸ்ல ஜாலியா இருக்கும், கலாய்ப்போம், இதெல்லாம் இருக்கும். சிங்கிள் தான் ப்ரோ, ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோ. ஓகே, இனிமேல் இதுக்கு எந்த பொண்ணும் ப்ரொபோஸ் பண்ணாதீங்க. அப்படி லவ் பண்ணீங்கன்னா அதை பார்த்துருந்தீங்கன்னா ப்ரோ சிங்கிளா இருக்கணும், சந்தோஷமா ஆசைப்படுறாரு ப்ரோ. சிங்கிளா கமிட்டடா? நான் சிங்கிள் தான் ப்ரோ. ஏன் ப்ரோ சிங்கிள்? லவ் பண்ணால் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வந்துடும்,
லைஃப்ல பசங்க சிங்கிளா கமிட்டடா? எஸ் வி ஆர் கமிட்டட். ஆஹா அவனா நீ? இல்ல எனக்கு சத்தியமா புரியல, ரெண்டு பேரும் இப்போ சிங்கிள், இது மாதிரி ரெண்டு பேரும் கமிட்டட்னா கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க ப்ரோ. நம்ம ஊர்ல நிறைய விஷயம் எல்லாம் போயிட்டு இருக்கு, கொஞ்சம் தெளிவுபட்டு நீங்க சிங்கிளா கமிட்டடா ப்ரோ? ஓ எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடு ப்ரோ. அப்ப கமிட் ஆக போறீங்க? ஆ கமிட் ஆக போறேன். லவ் கம் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜ் தான். வீட்டுல அதாகப்பட்டது, நான் சிங்கிளாக இருந்து எனக்கு கமிட்டாக வாய்ப்பு கிடைக்காதனால என் பெற்றோர்கள் எனக்கு ஒரு பெண்ணை பார்த்து இப்ப நான் திருமணத்துக்காக தயாராகி கொண்டிருக்கிறேன். ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? எஸ். ஏன்னா இவரு மொரட்ட சிங்கிள், அது என்ன தோணுச்சுட்டு அவர்கிட்ட கேட்பாங்க. ப்ரோ நீங்க சிங்கிள் தானே? ஆமா ப்ரோ மொரட்ட சிங்கிள். யார் நீயா? அது என்ன மாப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? மொரட்ட சிங்கிள் இது வந்து டாகவே மாறிடுச்சுல இப்போ. ஆமா. என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? இல்ல எனக்கு என்ன டவுட், நான் வந்து இப்போ லவர்ஸா இருக்கீங்க, இவ்வளவு கூட்டமா இருக்க இடத்துல எப்படி கிஸ் பண்றீங்க? உங்களுக்கு கூச்சமே இருக்காதா? உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே, இதெல்லாம் நீ போய் சொல்ல வேண்டா. இதெல்லாம் பாக்கமே எங்க மாதிரி சிங்கிள் ஸ்கொயர் ஏரியாதா? இது வைத்தறிச்சலா இல்ல வந்து நல்ல நோக்கத்துல சொல்றீங்களா? நல்ல நோக்கமா இருக்கு, வைத்தறிச்சல கொஞ்சம் இருக்கு. லைட்டா வைத்தறிச்சல் மட்டும் இருக்கும்ல? வைத்தறிச்சல அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜோடி வந்து சுத்தனாங்களாம் வைத்தறிச்சல ஆக மாட்டோம். எங்களுக்கு பிடிக்காத ஏதாவது பண்ணிட்டு இருந்தா. சரி இந்த February 14th வந்து வேலண்டைன்ஸ் டே, இந்த 15th வந்து சிங்கிள்ஸ் டே மாத்தலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலாம் போயிட்டு இருக்கு. அதை பத்தி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, பீயிங் சிங்கிள், வை தெரிஞ்சு போன சிங்கிள், உங்க கருத்து ப்ரோ? கன்ஃபார்ம் வச்சோம் ப்ரோ, இங்க யாரு எல்லாத்துக்கும் எதுக்கும் டே கொண்டாடுறாங்க, மொரட்ட சிங்கிள் எங்களுக்கு டே கொண்டாட கூடாதா? ரெண்டு பேரும் கமிட்டடா இருந்தோம், இப்ப சிங்கிள் ஆக்கிட்டாங்க. சிங்கிளாக ஆக்கப்பட்டவர்கள் அப்ப விருப்பம் இல்ல, விதி விளையாடிடுச்சு. பார்த்துக்கோ, என்னதான் வந்து ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னாலும் இவருக்கு வந்து இப்போ ஃப்ரீடம், அவருக்கு அந்த ஃப்ரீடம்லேயே வந்து பழைய சந்தோஷம் மிஸ்ஸிங் அப்படின்றீங்க. ஸோ இனிமேல் கமிட்டாக ரெடியாக இருப்பீங்களா? இல்லை ஒரு டைமே அனுபவப்பட்டோம், இனிமேல் டைரெக்டாக மேரேஜ் அது ஒன் டைம் மட்டும்தான் வரும். அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி, இனிமேல் மேரேஜ் ஆகிற போனா லவ் பண்ணி மேரேஜ் ஆகும். ஓகே, அப்போ எல்லாரும் எதில் தெளிவாக இருக்கீங்கன்னா, லவ் பண்ணுறீங்களோ சிங்கிளாக இருக்கீங்களா கன்ஃபார்மாக, கல்யாணம் பண்ணுறதுல தெளிவாக இருக்கீங்க, கமிட்டடா சிங்கிளா? ஸ்ட்ரைட்டாக கமிட்டட் ப்ரோ, கமிட்டட். பெங்களூரு ஃபங்கி காய், ஸ்மார்ட்டாக இருக்கீங்க, கமிட்டட். ஆமாம் ப்ரோ. ஓகே, அப்போ உங்ககிட்ட ஸ்ட்ரைட்டாக அந்த கேள்வி கேட்கணும், இந்த கிஸ் டே அப்படின்ற விஷயத்த அங்கெல்லாம் சும்மா செலிப்ரேட் பண்ணி கேள்விப்படாது, உண்மையா ப்ரோ? கிஸ் பண்ணுவாங்க. ஸோ என்ன சொல்கிறது, ஸோ நார்மலாக கிஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறது பண்ணாதது ஒன்று தான் ப்ரோ. மொரட்ட சிங்கிள் பசங்க, உங்ககிட்ட தான் அந்த கேள்வி கரெக்டாக கேட்கணும்னு நினைக்கிறேன். பிரதர் இந்த பீச்செல்லாம் வரீங்களா, எல்லாருமே சிங்கிள் ஜாலியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க, இந்த கமிட்டட்லாம் பப்ளிக்காக கிஸ் டேன்னு ஒரு விஷயத்தை செலிப்ரேட் பண்ணாங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சும்மா ஒரு டக்கு டக்கு டக்குன்னு கிஸ் டேவா அப்படின்னா கேள்விப்பட்டதில்லை. 6 மணிக்கு மேலே நான் பொண்ணுகளை பார்க்கவே மாட்டேன் அப்படின்னா நானும் கேள்விப்பட்டதில்லை ப்ரோ. பண்ணுறவங்க பண்ணியிருந்தா இருக்காங்க, அது நம்ம இஷ்டம் தான். வேணும்னா வேணும்னா பார்க்க வேண்டிய, வேணும்னா அப்படியே போக வேண்டியதான். இப்போ தான் ப்ரோ தெரியும், அது அவங்களுடைய விருப்பம். ஜி அவங்களோட விருப்பம் தான், அவங்க விருப்பம்னா அவங்க விருப்பம் தான் ப்ரோ, அவங்க விருப்பம். பல்லு இருக்கா பக்கடா தப்புறான் வெக்கமா இல்ல? 14 வயசு வந்த மயிலே மயிலே, எங்களை பாடா பாடுத்து தடி மயிலே மயிலே. அமைதி 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 அமைதியோ அமைதி அமைதிக்கெல்லாம் அமைதி.